வணக்கம்ங்க. இன்னைக்கு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போங்க. இதுக்காக நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை கொஞ்சம். இதுக்காக வரத்தை அரைக்கிறதுக்கு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 1 துண்டு பட்டை 4 கிராம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம நல்லெண்ணெய் 50 கிராம் சேர்த்துருவோங்க. எண்ணெய் சூடானதும் கிராம்பும் பட்டையும் போட்டு தாளிச்சிடுவோங்க. பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருவோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் 2 சிட்டிக்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நாம் இப்போ மட்டன் சேர்த்துருவோங்க. மட்டன் சேர்த்து 1-2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன்லேருந்து இப்போ இந்த தண்ணி சேர்ந்துருக்குங்க. இது கூட நாம் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து விசில் விட்டுடுவோங்க. இது கூட நான் 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்க்குறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதுக்கு 1-5 விசில் விட்டால் போதுங்க. இப்போ பாத்திரம் சூடானதும் நம்ம இந்த வரத்தரைக்கிற மசாலாவை வறுத்தெடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு 1-2 நிமிஷம் நம்ம இதை வறுத்தெடுத்துருவோங்க. மசாலா பொருள் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோங்க. இது போல் அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம 25 ml நல்லெண்ணெய் சேர்த்துருவோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வெங்காயம் சேர்த்துருவோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வர வதக்கிடுவோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துருவோங்க. இது கூடயே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருவோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் நாம் வேக வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துருவோங்க. மசாலா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க. மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.